அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவிஸ் அட்வென்ச்சர்ஸ். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த காணொலி காட்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மனசை வந்து ரொம்பவே தொட்ட ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வந்து நான் கண்டிப்பா உங்க எல்லாருக்கூடிய பகிர்ந்துக்கணும் அப்படின்னு உறுதியா இந்த விஷயத்தை நான் பண்றேன். அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து பல விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு இதுக்கு மேல ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வருமா அப்படிங்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருப்போம். கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த கஷ்டம் தான் எல்லாருக்குமே பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும் பல்லு வலியும் காது வலியும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அருமையான உதாரணம், ரொம்பவே அருமையான உதாரணம். ஏன்னா அந்த அந்த வலி அவர்களுக்கு வந்தாதான் தெரியும். அது வந்து பல்லு வலி தானே, இதுன்னு பெரிய வலியா அப்படின்னு கேட்க முடியாது. அவங்களுக்கு அந்த வலி இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய வலி அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு கஷ்டமும் இது சின்ன கஷ்டம் பெரிய கஷ்டம் அப்படின்னு பிரித்து பார்க்கறத விட அந்த கஷ்டம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து அவங்க மனதை பாதிக்கின்றது அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் கஷ்டங்களை ஈர்க்கவில்லையே, எனக்கு எப்படி கஷ்டங்கள் வருது அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? நான் நல்லதை மட்டும் தானே ஈர்க்கிறேன், எனக்கே கஷ்டங்கள் வருது, என்னோட நான் ஈர்க்கறதுல ஏதாவது நான் தப்பு பண்றேனா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு, நம்ம இப்போ உள்ள இளைஞர்களுக்கும் இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பெனிஃபிட் நிறைய இருக்கு. நிறைய விஷயம் வந்து ஈஸியாக கற்றுக்குறோம். ஈஸியாக கிடைக்கிறதுனால நம்ம அதோட அருமையும் அதோட ஆழமும் நம்மளுக்கு வந்து தெரியறதில்ல அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு விஷயத்தை மூணு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட விருப்பம், மூணு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாட்டி உங்கள் இஷ்டம், யாரையும் கம்பல்ஷன் கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், எதை ஈர்க்கணுமோ அதில் மேல் கவனத்தை செலுத்துங்கள், அதில் மேல் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு வேணும், பேசிக்காக ஒரு திங்ஸ், ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு வீடு கட்டணும். எனக்கு இதுதான் வந்து ரொம்பவே விருப்பமான இப்போதைக்கு இருக்கிற ஒரு விருப்பம். சரி, உங்களுக்கு வீடு கட்டுறது தான் முதல் இருக்கும் விருப்பமா, அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு திங்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்தை ஈர்க்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் எவ்வளோ தூரம் நம்ம ஈடுபாடும் நம்பிக்கையும் உறுதியும் இருக்குது அப்படின்னு பிரபஞ்சம் நம்மளே செக் பண்ணும். ஸோ ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்துக்கோங்க, ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு வந்து கண்ணை மூடிட்டு ஆழமாக யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இந்த விஷயம் ஃபஸ்ட்டு நடக்கணும், அதுக்கப்புறம் தான் இது அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு கண்டிப்பாக இதை நடந்தாகணும், எனக்கு முதல் இந்த விஷயம் நடந்தாகணும், அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் அப்படின்னு தோணும். அந்த முதல் விஷயத்தை எழுதுங்க, அந்த முதல் விஷயத்தை இப்போதைக்கு இந்த மூணு நாள் டெஸ்ட் பண்ணுறக்காக எழுதுங்க. ஸோ வீடு வேணும் அப்படின்னு எழுதுனதுக்கப்புறம் இது நடந்துருமா, எழுதுனா நடந்துருமா, நினச்சிட்டே இருந்தால் நடந்துருமா, அது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு வந்து நீங்கள் எண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயமே உடனே நடந்துச்சு அப்படின்னா அது நிரந்தரம் கிடையாது. சில விஷயத்த பெரிய விஷயம்லாம் சொல்கிறேன், ரொம்ப பெரிய விஷயம் உடனே நடந்துருச்சு அப்படின்னா அது ஒரு நிரந்தரமே கிடையாது. கஷ்டப்பட்டு அப்படிங்கிறத விட ஒரு விஷயம் வந்து லேட் ஆகுது அப்படின்னா நல்ல விஷயமா நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எழுதிட்டீங்க, எழுதுன அடுத்த கணத்திலிருந்து நீங்கள் அந்த இடத்தில் வாழ வேண்டும். வீடு உங்களுக்கு எப்படி இருக்கணும், நீங்கள் அந்த வீட்டில் இருந்தால் எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அந்த ஒரு மகிழ்ச்சி உங்கள் உணர்வில் வர வேண்டும். அப்படி நீங்கள் இந்த மூணு நாளும் சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்ந்து முடியுங்கள். கண்டிப்பாக இந்த மூணு நாளுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் உங்களை வந்து சேரும், வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது நீங்கள் என்ன விருப்பப்பட்டு எழுதிருக்கீங்களோ, ஒரு உதாரணத்துக்கு வீடு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நினைத்து நீங்கள் அந்த விஷயத்தில் நடந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அடையுங்கள். இந்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மன உறுதி. முதல் விஷயம் நீங்கள் அதை நினைக்கும் போது இவ்வளோ நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு 90% அந்த விஷயத்தை ஈர்க்க ஆரம்பிச்சிடுவீங்க, அடைய ஆரம்பிச்சிடுவீங்க. ரெண்டாவது, இந்த மன உறுதிங்கிறனால முழுமையாக அந்த விஷயம் வந்து உங்களே வந்து சேரும், 100% உங்களே வந்து சேரும். இதுக்காக தான் இந்த ரெண்டாவது விஷயத்தை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து இது யாரையுமே நான் கம்பல் பண்ணலை, யாருக்கு இது தேவையோ இதை நீங்கள் வந்து செயல்படுத்தலாம், அவ்வளவுதான். இந்த ரெண்டு விஷயத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அனைத்து காரியமும் உங்கள் கையில் வந்து சேரும். நல்லதை விதைப்போம், நல்லதே பேசுவோம், அன்பாக நினைப்போம், அன்பாக பேசுவோம், அன்பாக பழகுவோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.